சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல ஸ்டேஷன் கீப்பிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. பூமியில இருந்து 35,786 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்ல ஒரு சேட்டலைட்டை நிலை நிறுத்துறாங்கன்னு வச்சுப்போம். அது நாம நினைக்கிற மாதிரி ஸ்டேபிளா எப்போதும் அதே பொசிஷன்ல இருக்காது. அதுக்கு மாறா அந்த பொசிஷன்ல இருந்து, அதாவது அதோட ஆர்பிட்டல் லொகேஷன்ல இருந்து விலகி போயிட்டே இருக்கும். இத ட்ரிப்டிங்னு சொல்லுவோம். இது எதனால ஏற்படுதுன்னா, விண்வெளியில சூரியன், நிலா மற்றும் நம்ம பூமியோட கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸ் இந்த சேட்டலைட்ஸ் மேல ஆக்ட் ஆகிறதால தான். இந்த ட்ரிஃப்ட் ஆக்சுவலா பிரெடிக்டபிள் தான். அதாவது முன்கூட்டியே இப்படிலாம் நடக்கும்னு சேட்டலைட் ஆபரேட்டருக்கு தெரியும். சோ அவங்க சேட்டலைட்டோட பொசிஷனை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்போஸ் இந்த ட்ரிஃப்டிங்க அப்படியே கண்டுக்காம விட்டுட்டா, அந்த சேட்டலைட் அதோட பொசிஷன்ல இருந்து விலகி பக்கத்துல உள்ள வேற சேட்டலைட் மேல மோதவும், இல்ல அந்த ஆர்பிட்ல இருந்து விலகி போகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சேட்டலைட்டோட பொசிஷனை மெயின்டைன் பண்றதுக்காக சேட்டலைட் ஆபரேஷன் சென்டர்ல உள்ள இன்ஜினியர்ஸ் எல்லாம் த்ரஸ்டர்ஸ் ஃபயர் பண்ணி அதோட பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை மேனுவர்ஸ்னு சொல்லுவோம். இது மாதிரி மேனுவர்ஸ் அந்த சேட்டலைட்டோட லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த சேட்டலைட் அதோட ஆர்பிட்டல் பொசிஷன்ல இருக்கும். இதுக்கு பேரு தான் ஸ்டேஷன் கீப்பிங். ஒரு சேட்டலைட்ல உள்ள 90% எரிபொருள் இந்த ஸ்டேஷன் கீப்பிங்காக தான் செலவிடப்படுது. இப்போ அனுப்புற அட்வான்ஸ்டு சேட்டலைட்ஸ் எல்லாம் அதுவே அதோட பொசிஷனை கால்குலேட் பண்ணி அதோட சென்டர்ல இருந்து 0.05 degrees விலகி போனாலே ஆட்டோமேட்டிக்கா அதோட த்ரஸ்டர்ஸை ஃபயர் பண்ணி அதோட சென்டருக்கு திரும்பி வந்துடும்.